ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் சோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் சிமுலேட்டர் விளையாட வந்திருக்கோம். ரேஞ்ச் சிமுலேட்டரில் இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு, டிஎன்ஏன்னு சொல்லி. அவர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பண்ணைக்கு அவர் தான் ஓனர். ஓகேவா, இவர் வந்து இந்த இடத்துல பண்ண வச்சிருப்பாருன்னு பார்த்தா ஏதோ பழைய ஓட்ட வீடு வச்சுருக்காரு. அப்புறம் தான் கேட்டேன், இது என்னோடய வீடு கிடையாது, இது என்னோடய தாத்தாவோட வீடு அப்படின்னு சொன்னார். ஓகே, இது உங்களோட தாத்தாவோட வீடாக இருந்தால் இருந்துட்டு போகுது. சரி, இங்கே டிவி எதுவும் இருக்குன்னு பார்த்தா வெறும் ரேடியோ மட்டும் தான் இருந்துச்சு. சரி, ஆன் பண்ணி பார்த்தா அது சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது. இவர் மனசு கஷ்டப்படுமேன்னு பார்க்குறங்க, இல்லாட்டி அந்த கிழட்டு பையனை திட்டி விட்டுருவேன். யார் அந்த கிழட்டு பையன்னு கேட்டிங்கன்னா, இவரோட தாத்தா தான். ஏங்க, இந்த வீட்டை பாருங்களேன், ஒரு மனுஷன் ரேஞ்சுன்னு சொல்லி ரேஞ்ச் வச்சுருப்பானா, இல்லை இத்து போன இந்த வீட்டை வச்சுருப்பானா சொல்லுங்கள். இவங்க தாத்தா வந்து ரேஞ்ச் வச்சுருந்தாருன்னா, ஒரு ஆடு இல்லை ஒரு கோழி அந்த மாதிரி தான் இருந்தால் பரவாயில்ல, ஒரு இத்து போன வீடு தான் இருக்குது. இது வந்து இடிக்க சொல்கிறாங்க போல் இந்த வீட்டை. ஆனால் எனக்கு இடிக்கிறதுக்கு மனசு வரல, ஏன்னா ஓனர் இங்கே இடிக்கும்போது அவர் சொல்லாமல் இந்த வீட்டை இடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் தாத்தாவோட சொத்து இடிக்கிறீடா அப்படின்றாங்க. ஏங்க, இங்கே பொட்டி இருக்குங்க, நம்ம பேசாமல் இவர் அனுப்பிட்டு பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆ, துப்பாக்கி, இங்கே பாருங்கள் காசு, ஐயோ லெட்டர் வேறு வச்சுருக்காங்க என்னன்னு பார்ப்போம். ஆனால் அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. இன்ட்ரோ போடணும்ல, ஓகே. அந்த லெட்டருக்குள்ளே பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, காட்டுக்குள்ளே போகும்போது கன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த யூடியோட பார்ட்ஸ் வந்து அங்கே கிடக்கமாதான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுறா பேராண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓனர் எங்கே போனாருன்னு தெரில, நாம் அந்த வேலையை பார்ப்போம். சரி, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குங்க, யாராவது வந்து நல்லா ஒர்க் ஆகிற ஒரு வண்டியை இந்த மாதிரி அங்கங்கே கழட்டி கழட்டி போட்டு வைப்பாங்களா? இல்லை இந்த கிழட்டு பையன் பேரனுக்கு வேலை வச்சு ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கானான்னு எனக்கு தெரியல. அந்த கிழட்டு பையன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி முன்னாடி நின்று கேட்கணும், ஏன்டா ரேஞ்ச் வச்சுருக்கியே, எங்கடா ஒரு ஆடை காணும், ஒரு மாடை காணும், ஒரு கோழியை காணும் அப்படின்னு அவன் மூஞ்சி முன்னாடி கேட்கணும். ஆனால் அது கேட்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சேட், ஏன்னு தெரியுமா, அவன் செத்து போயிட்டாங்க, செத்து போய் 6 மாதத்துக்கு மேலே ஆகும் போல. ஓகே, நமக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இங்கே ஒரு டயர் இருக்கா, இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக அந்த பம்பர், அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபியூல் கேன் எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு நேராக கிளம்ப வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வைக்கணுமா, இதை வச்சா தான் இந்த டாஸ்க் முடியும். ஓகே, அந்த டாஸ்க் முடிச்சாச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டேஷன் போகணுமா, கேஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன பண்ண சொல்லணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஜெரிக்கன் காலியாக தான் இருக்குது. அதை எடுத்து போய் அதில் ஃபில் பண்ணிட்டு வண்டியை ஃபில் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அதை பண்ணிடுறோம். ஏன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3 முனையாக்கால் மணி நேரம் விளையாண்டேங்க. ஓகேவா, இந்த 3 முனையாக்கால் மணி நேரம் நான் விளையாண்டதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷத்தில் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், மானெல்லாம் ஓடுது. இந்த மான் எப்படி துள்ளி குதித்து ஓடுதோ அந்த மாதிரி இந்த வீடியோவும் வந்து துள்ளி குதித்து ஓடணும் அப்படின்றதுக்காக தான் தேவையில்லாத பாட்டில் கட் பண்ணி தூக்கி போட்டேன். ஏன் ப்ரோ நீங்கள் திடீர் நடந்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து GTA 5 விளையாடிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎழுத்துனா 6 நடிக்கும். நானும் 6 குழந்தை என்ன பண்ணேன், இஎழுத்துனேன், இந்த மாதிரி இறங்கிட்டேன். ஓனர் செத்துருவாருன்னு நினச்சேன், பெட்ரோல் பங்கில் விட்டு அவதும் சாவலை. சே, மன கஷ்டமாக இருக்குங்க, 6 இல்லை, பெட்ரோல் பங்கு அடித்த வெடிக்க மாட்டேன்னு, ஓனர் அதை இடித்து கொண்டுட்டு ஓனரோட சொத்து நாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை. ஸோ சேட், எது நினைச்சாலும் நடக்க மாட்டேந்துங்க. சி, சரி, கையில் வந்து அந்த கிழட்டு பையை கொடுத்த ஒரு 500 ரூபாயில் வந்து ஒரு 700 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். மீதி இருந்த 400 ரூபாவும் பார்த்தீங்கன்னா அதுவும் செலவு பண்ணிட்டேன். யாருக்காகன்னு பார்த்தா ஓனருக்காக தான், எனக்காகலாம் இல்லைங்க. ஓனர் வந்து எனக்கு சம்பளம் கொடுப்பாரா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஓனர் தூங்கும்போது கழு தூக்கி தலையில் போட்டு நமக்கு அந்த சொத்தவே தூக்கிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு தான் வரும், ஏன்னா எனக்கு கிட்னி கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, இப்போ நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸையும் தூக்கி அப்படியே அடிக்குவோம். அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு, வண்டி வந்து சின்னசாக இருக்கான், பொருள் அதிகமாக இருக்கான். என்ன இது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கெட்டுக்குள்ளே போடலாமா இந்த ஓவோ மீட்ரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்தேன். என்னது ஓஹோ மீட்ரா அப்படின்னா, ஓஹோ மீட்டர் இல்லை, ஓவோ மீட்ரா. ஓஹோ மீட்ருன்னா ஒன்றும் கிடையாது, அது நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது எப்படி இருக்காதுன்னு பார்க்க போகிறீங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்னென்னு. நான் எங்கே பிடிச்ச பிரேக்கு எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், இந்த வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க பிரேக்கு. கிழட்டு பையன் பேராண்டியை கொண்டுட்டு பேராண்டியை வந்து சொர்க்கத்தில் பார்க்கணும் பேன் போட்டான் போலங்க, பிரேக் கூட ஒழுங்காக வச்சுருக்க மாட்டான் வண்டிக்கு. ஓகே, வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ வண்டிக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் கீழே எடுத்து வைக்கணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குங்க. எங்கே பாருங்கள், இந்த மூட்டையை எடுத்து வைக்கணும், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு மூட்டையை எடுத்து வைக்கணும். இந்த மூட்டையில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோழி வாங்கியிருக்கோம்ல, கோழிக்கு வந்து சாப்பாடு தேவைப்படும். அந்த சாப்பாடை வந்து கோதுமையாக வாங்கி வச்சுருக்கோம், ஒரு பேகு 2 பேகு கோதுமை வாங்கி வச்சுருக்கோம். இந்த கோழியெல்லாம் வந்து அப்படின்னா 2 மாதத்துக்கு சலிக்காமல் சாப்பிடும் போலியே. சரி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் அறுக்கிற மிஷினு. இந்த மரம் அறுக்கிற கடையிலலாம் ஒரு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம மரத்தை வெட்டினா லாகு கிடைக்கும், அந்த லாகு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு அறுத்தோம்னா நமக்கு பிளாங்க் கிடைக்கும். அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து விற்றுக்கலாம்.
இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டே ஜீரோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து டே ஒன். அதாவது டே ஒன்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வந்த கோழிக்கான இடத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கு வந்து கொஞ்சம் மரமும் தேவைப்படுது. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து மரத்தை வெட்டணும். மரத்தை எப்படி வெட்டுறதுன்னு தெரியாது, அதனால் அவரை வந்து மரம் வெட்ட சொல்லிட்டேன். ஓனரை வந்து மரம் வெட்ட வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த கோழி இருக்கு இல்லையா கோழி, அதுக்கு வந்து வீடு தேவைப்படுது. அதாவது தங்குற இடம் அதை வந்து நான் ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து இந்த இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதுதான் கோழியோட வீடு. இது வந்து கோழியோட சின்ன வீடு. ப்ரோ, அப்போ கோழிக்கு பெரிய வீடெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற சின்ன வீடு பெரிய வீடு கிடையாது. சின்ன வீடுன்னு நான் சைஸில் சொல்கிறேன். ஓகே, இந்த சிக்கன் குப்பை கட்டுறது பார்த்திங்கன்னா 15 பிளாங்க் வந்து தேவைப்படுது. 15 பிளாங்க் நான் தெரியாமல் கீழே போட்டேன், யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, கேமுக்கு புதுசு இல்லை, அதனால தான் எந்தெந்த கீ எதுக்குன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா சிக்கன் கூப் கட்டிட்டோம். சிக்கன் கூப் கட்டினதுனால கோழிக்கு தங்குற இடம் கிடச்சிருச்சு. தங்கிறதுக்கு இடம் கிடைச்சா அப்போ திங்கிறதுக்கெல்லாம் வேணும்ல, அதுக்காக ஃபுட் பேஸ்கெட் வந்து செய்யணுங்க. இது வந்து ஃபுட் பவுலு. இது பக்கத்தில் கட்டுறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுலு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், அதில் வந்து ஃபுட்டு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டால் தான் கோழி சாப்பிடுவோம், சாப்பிட்டு முட்டை போடும். முட்டை போடாது புழக்கையும் போடும். அதை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஓனருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கிற வேலையாகவும் அதே மாதிரி ஜாலியாக இருக்கிற வேலையும் அவங்க செஞ்சுருவாங்க. இந்த கேவலமாக சாணி அள்ளுறது, கக்கூஸ் கலவுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன மாதிரி லேபருக்கு வச்சுருவாங்க. அதனால் நான் என்ன பயந்துக்கிட்டு இருக்கேன்னா, நானும் ஒரு லேபர் தான். ஓனரான அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியான வேலை செஞ்சுட்டு இந்த சாணி அள்ளுற வேலையில் எனக்கு போட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன். என்னத்தை சொல்லு. அட ஆமாம், ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே மறந்துட்டேன். இன்றைக்கி மேபி இன்றைக்கி வராதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம். கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னே அந்த சேனலில் வீடியோ போட்டேன். 3 மாதம் கழிச்சது எனக்கே இப்போ ஞாபகம் வந்திருக்கு, எனக்கு செகண்ட் சேனல் இருக்குன்னு. அதனால் நாளைக்கு அதில் வீடியோ வரும், மறக்காமல் வந்து எல்லாம் பார்த்துருங்க. டான் 9 மணிக்கு வீடியோ வருங்க. கொஞ்சம் இருங்க, அங்கே யாராவது எவ்வளோ திருட்டு பையன் சுட்டுறான்னு நினைக்கிறேன். ஏய், யாராவது ஏய், அங்கே பாருங்க, ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஓனரை சுட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம எதுவும் கண்டுக்காமல் இருப்போம், ஏன்னா ஓனரை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு யாரா என் ஓனர் மேலே கையாக வைக்கிறது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி நம்மளை சுட்ட என்ன பண்ணுறது. அதனால் நம்ம அமைதியாகவே இருந்துருவோம். கோழிக்கு சாப்பாடை போட்டு நாம் வந்து கோழியை கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டுருவோம். ஏன்னா ஓனர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்து நமக்கு வந்தாலே வந்துடும். ஏன்னா நான் அந்த கட்டி காத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், இது எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம், அது லாஜிக்காக அது சரிப்பட்டே வராது. ஓகே, அதுக்கப்புறம் தான் யார் பாஸ் உங்களை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது வேறு யாரும் கிடையாதுப்பா, அது என்னோடய பொண்ணு தான்ப்பா அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியல, ஒரு பொண்ணு ஒரு துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து தன்னோட தகப்பனை எதுக்கு சுடுது, ஏன் 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 அப்படின்னு சொல்லி 1008 கேள்வி நமக்குள்ளே வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, பாக்கெட் மணி காசு கொடுக்கலையா. இல்லை, எனக்கு புரியல, பாக்கெட் மணி 10 ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவே கொள்ளுவாங்களாடா பிக்காளி பசங்க. அந்த கோழி வாங்கிட்டு வந்திருக்கலாம், அந்த கோழி அமைக்க எடுத்துகிட்டு போயிட்டு விற்றா கூட ஒரு 100 ரூபா கொடுப்பான்டா கடையில். அதுக்கு போயிட்டு தன்னோட தகப்பனை கொள்ள பார்க்குது அந்த பொண்ணு. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல். ஓகே, இப்போ நான் தண்ணி டப்பாவில் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வீட்டுக்குள்ளே இருந்திருக்குங்க. இது தெரியாமல் நான் வந்து கடையிலேருந்து தண்ணி டப்பா வேறு வாங்கிட்டு வந்தேன். அந்த தண்ணி கேன் வந்து ஒரு $20 என்னமோ நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாளி இருந்துச்சு, இதில் தான் நம்ம வந்து தண்ணியை பிடிச்சி பிடிச்சி அங்கே இருக்கிற கோழிக்கு வந்து ஊற்றணும் போல். ஓகே, இதையும் வச்சுருவோம். ஆனால் நான் வந்து ஷாப்பில் வந்து ஸ்டீல்லே வந்து ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த டாஸ்க் பண்ணணும். அடுத்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரம் வெட்ட சொல்கிறாங்க. மரம் வெட்டி அந்த மரம் வெட்டுற மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபியூவல் போட்டு அதிலேருந்து பிளாங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அப்பனும் பொண்ணும் சேர்ந்தே இந்த இடத்துல வந்து பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. லாக் எடுத்து வைக்கிறது, லாக் ப்ராசஸ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஃபியூவல் வைக்கிறது தான் இருக்குது, அதை ஒன்று மட்டும் நம்ம முடிச்சிடும் வருங்க. ஓகே, இதில் நாமளும் நம்மளோட பங்கு வந்து போட்டிருக்கோம். அதாவது அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஃபியூவல் ஊற்றிருக்கோம் அந்த மிஷினுக்கு. அதில் முடிச்சிட்டோம். பில்லு ஸ்மால் சிக்கன் குப்பா. ஐயோ, நான் அவசரப்பட்டு நானே வந்து ஒரு சிக்கன் குப்பை கட்டிட்டேன். ஆனால் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னா மறுபடியும் அந்த சிக்கன் குப்போட ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்கும், அதை சும்மா வச்சுட்டு எடுத்தேன். அதனால் அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வீடு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ரேடியோ கூட ஆன் பண்ணி ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். அந்த வீட்டை வந்து இடிக்கிறத ஒரு டாஸ்க்காகவே கொடுத்து வச்சுருக்கானுங்க. கிழட்டு பையன் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி இந்த வீட்டை வந்து கட்டியிருப்பான். ஓகேவா, அந்த வீட்டை வந்து அவன் செத்ததுக்கு அப்புறம் போட்டு இடி இடின்னு இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதாங்க வாழ்க்கை, தேவை இருக்கிற வரைக்கும் தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் நீங்கள் எப்போ தேவையில்லை அப்படின்னு ஆகுறீங்களோ உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. தூக்கி தூக்கி பார்த்துக்கங்க. என்ன திடீர்னு தத்துவம்லாம் பேசுகிறேன். சரி, ரைட்டு. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இந்த வீட்டை முழுசாக இடித்து முடிப்போம். இப்போ நாம் மட்டும் இடிச்சிட்ருக்கல, ஓனரோட பொண்ணும் வந்து சேர்ந்து இடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை போல். ஓகே, வீட்டை முழுசாக இடித்து முடித்தாச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க, எதுக்கு ஓனரெலாம் கொண்டுக்கிட்டு, ஓனரை கொண்டுட்டா நம்ம மேலே கொலைக்கேஸ் வந்துடும்.
பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோம். ஓனரோட பொண்ணு வந்து சும்மா தான் இருக்குது, பொண்ணை கட்டிப்போம். பொண்ணை கட்டிக்கிட்டா சொத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்துடும்ல. நம்ம பொண்ணு, நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு நினைக்கல, நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல. ஐயோ டைலாக் மாற்றி மாற்றி பேசுறனே, ஐயோயா துப்பாக்கி இல்லைங்க அந்த படத்தை டைலாக்கை சொன்னேங்க நான், ஐயோ வாயை அடுக்கி வச்சுருக்கணுங்க, இல்லாட்டி அவ்வளோதான் உச்சிரு போயிடும். ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓனரோட பொண்ணு வந்து ஒரு மானை வந்து போட்டு தள்ளிடுச்சு. வாட் இஸ் திஸ்? பொண்ணு வந்து சாதாரணமாக இதை போட்டு தள்ளலைங்க, வேட்டையாடி இருக்கான். இது வரைக்கும் நாம் கூட வந்து வேட்டையாடினதில்லை, ஆனால் இந்த பொண்ணு நேற்று தான் வந்துச்சு, நேற்றுல இன்றைக்கி தான் வந்துச்சு, வந்து வேட்டையாடிச்சு ஒரு மானை. கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் முக்கியமாக அந்த பொண்ணுக்கிட்ட. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மானை ரொம்ப நேரம் சுட்டுக்கிட்டு இருக்க, எப்படா சத்தேன், எங்கள் கன்று வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையே, கன்னால் இந்த கேமில் வெடிக்காதே. ஏங்க, யாரோ சுடுற சவுண்டு கேட்குதா? இந்த பொண்ணு தாங்க நம்மளை சுட்டுருக்கு. ஐயோ ஐயோ, அப்போ பேசுனதுக்கு இப்போ சுட்டுருக்குங்க. பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க, வன்மத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போது நம்மளை போட்டத்தில் பார்க்குறாங்க. சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 8 மணி ஆகிடுச்சு. 8 மணி ஆனது மட்டும் இல்லாமல் காற்று இடி மழைன்னு போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்கேயோ ஒரு மானை போட்டு தள்ளனோங்க, ஒரே ஒரு கறியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம், மீதி இருக்கிற 2 பீஸ் எங்கே போட்டான்னு தெரியல, ஜஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் வச்சுட்டு அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம போய் தூங்க வேண்டியது தான். கொஞ்சம் இந்த ஓனரை பாருங்களேன், மழை போட்டு பிச்சு ஓதுறது. அப்போ கூட வந்து என் லேபருக்கு வேலை வைக்கலாம் அப்படிலாம் இல்லை, அவர் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு நல்ல ஓனராக தான் இருக்கார். இவரை போய் குழப்பணும் நினச்சோமே, பாவங்க. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த வண்டி ஒரு ஓரமாக விட்டு படுத்து தூங்குவோம். ரைட்டு, இங்கே வந்து நிறுத்தியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே வந்து 2 பேர் தூங்குற அளவுக்கு தான் இடம் இருக்குது, அவங்க 2 பேர் படுத்து தூங்கிட்டு நம்மளை எங்கே படுத்து தூங்க வைப்பாங்கன்னு தெரியலையே, எங்கேயுமே இடம் இல்லைங்க, எங்கே போய் தூங்குறது நான்? ஐயய்யா, வாட் இஸ் திஸ், நான் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, 2 பெட்டு தான் இருக்கிறதுனால இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து வெளியே போயாகணும், என்னால் போக முடியாது, ஏன்னா நான் தான் வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணேன், அதனால் நான் போனால் கேம் க்ளோஸ் ஆகிடும். அதனால் அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டா 1 முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து 2 வேறு என்ன ஒர்க்குன்னு சொல்லி அதை போய் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து 1 வந்து முடிச்சிருவோம். ஓகே, நான் படுத்து தூங்கிட்டேன், இப்போ இன்னொரு ஒருத்தர் வந்து தூங்கிட்டேன், அது முடிஞ்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஓகே, விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 2 ஆகிடுச்சு. இப்போ காலையில் 8 மணி ஆகியும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கோழியெல்லாம் உயிரோடு தான் இருக்குது, நான் கூட மழை நினச்சி செத்து போயிருக்கோமோன்னு நினச்சேன், இல்லாட்டி ஏதாவது ஃபீவர் இது வந்திருக்கும், இல்லை டிசீஸ் ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கோழி, ஒரு சேவல், அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு, இதை வாங்கியிருக்கோம். இதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோழி பண்ணையில் தான் வைக்க போகிறோம், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது கோழி பண்ண மட்டும்தான். ஓகேவா, அது கோழி பண்ண கூட கிடையாதுங்க, சின்னதாக ஒரு கோழி கேபின் மாதிரி கட்டி வச்சுருக்குறோம். ஓகே, இந்த சேவல் தான் நம்ம வாங்கினது, இதை எடுத்து ஃபஸ்ட்டு வண்டியில் எடுத்துவோம். ஓகே, கரெக்டாக அழகாக வைக்கணுங்க, இல்லாட்டி இடம் மத்தம் போயிடும். ஓகே, சேவல் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை, எல்லாத்தையும் வந்து இப்போ அன்லோட் பண்ணணும். இப்போ நம்மளோட பண்ணைக்கு வந்துட்டு அங்கே பாருங்க, அந்த ஓனர் இன்னும் கூட மரம் வெட்டிக்கிட்டு இருக்காருங்க, அவரோட கடின உழைப்பை நான் வந்து பாராட்டுறேங்க. ரைட்டு, இதை முடிடுவோம். அந்த அக்கா பாருங்களேன், டிங்கு டிங்கு எகிரிட்டு தான் இருக்காங்களே, எல்லாரும் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியல. ஏன், மேலே இருக்கிற டோர் இல்லை கீழே இருக்கிற டோர் திறந்து அதில் கோழியை வைக்க மாட்டிங்களா? சி, ஓனரவும் ஓனர் பொண்ணவும் பாருங்களேன், ஓனர் வந்து அங்கே கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, ஓனர் பொண்ணு இங்கே வந்து இங்கே ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கு சும்மா நானும் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிற வழியில் 2 மானை பார்த்தேன், நானும் அது எப்படியே சுட்டலாம்னு சொல்லி குறி வச்சுக்கிட்டே இருக்கேன், பின்னாடி அந்த பொண்ணு சுட்டுக்கிட்டே இருக்குது. ரைட்டு, அங்கே இருக்கிற மானா சுடுவோம்னு பார்த்தா அதை தூரத்தில் போயிடுச்சு. அப்பவும் சுடுதுங்க, பெரிய சுட்டுறதா இருக்கும் போல், இந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் வாய் விடக்கூடாது, ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக குறி பார்த்து நம்மளை சுட்டுறோம், அதனால் கொஞ்சம் உசாராக இருக்கணும். 3 மானு, ஏய் நெல்றா மேயாத மானு, இன்றைக்கி இதை கொல்லாமல் விட மாட்டேங்க. ஏய் ஐயோ, எய்மிங் ரொம்ப கேவலமாக இருக்கே, 1 புல்லட் பட்டுருச்சு, அவ்வளோதாங்க, நானும் சுட்டுறதான்டா. ஓ ஓ ஓ, ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்கின் பண்ணிப்போம். ஏங்க, இதில் அன்ட் பண்ணுறோம், அன்ட் பண்ண அன்ட்டிங் பொருள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, வெறும் மீட் மட்டும் தான் கிடைக்குது, வைல்டு மீட் மட்டும்தான். மானை வேட்டையான மானோட தோல், மானோட கொம்பு, மானோட தலை, இதெல்லாம் விற்றா காசு அதிகமாக வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கேமில், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பண்ணல, சரி விடுங்க, இப்போதைக்கு இங்கே இருக்கிற மீட்டெல்லாம் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம், கீழே எடுத்து வச்சுக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் செல் பண்ணிடுவோம். ஓகே, அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு எங்களை செல் பண்ணுறது, ஓ இங்கே இருக்கா, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த செல் அழுத்திட்டு 9 மீட்டுக்கு எவ்வளோ தராங்கன்னா 135 ரூபா தரானுங்க. ஓகே, இந்த காசு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து மெட்டல் வாங்க வந்துட்டோம். மெட்டல் எதுக்காக வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சிக்கன் கூப்பு இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் கூப்பை வந்து பெருசாக்கணுமா, ஓனர் ஆசைப்படுறாரு. நம்ம வந்து சின்ன சிக்கன் கூப்பை கட்டினா ஃப்யூச்சரில் வந்து அதை மறுபடியும் இடிச்சுட்டு பெருசாக கட்டணும், அதுக்கு நம்ம இப்போவே இடிச்சுட்டு அது பெருசாக கட்டிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஓனர். சரி, அதுக்கு வந்து மெட்டல் தேவைப்படுதான், மெட்டல் பிளேட்டு. இங்கே மெட்டல் பிளேட் எங்கே இருக்குன்னு நான் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா மெட்டல் பிளேட்டு ஸ்டார்டிங்லேயே இருந்திருக்கு.
சரி ஓகே, மெட்டல் பிளேட் வந்து மொத்தம் 60 தேவைப்படுதான். அப்போது வந்து 10 மெட்டல் இருக்கிறது ஒன்று, அப்புறம் 50 மெட்டல் இருக்கிறது ஒன்று வாங்கணும். மொத்தம் வந்து 600 ரூபாய் இதுக்கே செலவாயிடுச்சு மக்களே. சி இருந்ததே 750 ரூபாய் கூட இல்லைங்க, ஆனால் அதில் வந்து 600 ரூபாய் செலவாயிடுச்சு. இப்போ கையில் இருக்கிறது 141 ரூபாய் தான். சரி ஓகே, இப்போ வந்து அந்த பிளானை போட்டாச்சு, நான் தான் பிளான் போட்டேன். அதாவது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மெட்டல் பிளேட் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஒவ்வொரு மெட்டல் பிளேட்டாக வச்சிட வேண்டியது தான். ஓகே, 52 மெட்டல் பிளேட் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வுட் பிளாங்க் வந்து 100 வைக்கணுமா? ஓகே, 100 வுட் பிளாங்க் வைக்கணும். அன்றா கீழே போட்டேன், காரணமாங்க எடுத்து எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க, அதுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம வுட் பிளாங்க கீழே வச்சுருவோம். இப்போ இதை டோர் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இந்த சிக்கனுக்கு பயங்கரமாக இருக்குது, பெருசாக. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி நம்ம கோழிக்கு வந்து சாப்பாடு போடுறதுனா போட்டுக்கலாம், கோழி உள்ளே ஓடுறதுனா போட்டுக்கலாம், அதே மாதிரி முட்டை எடுக்கிறதுனா எடுக்கலாம், அதுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே இதை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதை இடித்து உடச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து மரம் வெட்டி வச்சுருந்தாங்களே, அந்த மரத்தில் வந்து பிளாங்க மாற்றுறதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை வந்து கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு அதில் வந்து காசாக்கிட்டு வரணும். இப்போ நாங்கள் வந்து ஓவோ மீட்டர் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை வந்து எதுக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ஓவோ மீட்டர் ஆன் பண்ணதும் அந்த முட்டையில் வந்து லைட் எரியுதா, அந்த முட்டையில் வந்து கருப்பு கலர் எதாவது தெரிஞ்சுன்னா அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிக்குன்னு அர்த்தம். அப்படி கருப்பாக எதுவும் தெரியலன்னா குஞ்சு பொறிக்காதுன்னு அர்த்தங்க. அவ்வளோதான், இதில் வந்து எந்த முட்டையுமே வந்து கருப்பாக எதுவும் தெரியல. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முட்டையெல்லாம் எடுத்து கீழே வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குமா? டேபிள் இருக்குல்ல, டேபிள் மேலே வச்சுருவோம். ஓகே, இந்த முட்டையும் எடுப்போம். இந்த முட்டையெலாம் எதுவும் இல்லை. ஐயோ, கையில் முட்டையை வச்சுக்கிட்டு தெரியாமல் இந்த ஓவோ மீட்டர் எடுத்துகிட்டு கையில் இந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சிங்க, யாரும் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எந்த முட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா கருவு இல்லை, அதனால் எதுவுமே வந்து குஞ்சு பொறிக்காது, அதனால் எல்லாமே வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு கிடையாது, இதை எடுத்து போய் சேல் பண்ணிக்கலாம். சேல் பண்ணால் நமக்கு வந்து காசு வரும், அதே காசு தான் வரும். ஆனால் அந்த கரு இருக்குது பார்த்திங்களா, கருப்பு கலரில், அந்த முட்டை நமக்கிட்ட கிடச்சிச்சேன்னா என்ன பெனிஃபிட்னால், நமக்கு வந்து குஞ்சு பொறிச்சு அது வந்து பெருசாக வளர்ந்து அது ஒரு கோழியாக மாறிடும். ஓகேவா, அது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஓகே, இப்போ நான் வந்து அந்த பிளாங்க்கெல்லாம் விற்றுட்டு ஒரு 3 கோழி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் இருக்குது, அப்புறம் வந்து சாப்பாடு இருக்குது. பேஸ்கெட் வந்து நாங்கள் முட்டை எடுத்துகிட்டு வந்தோம் ஆல்ரெடி, அந்த பேஸ்கெட்டு. ஆனால் நாங்கள் வந்து சாப்பாடும் கோழியும் இப்போ தான் வாங்கினோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சிக்கன் கூப்பில் விட போகிறோம். நாங்கள் வந்து எதுக்கு இவ்வளோ கோழி வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கூப்பை பெருசாக கட்டிட்டு அதில் ரெண்டே கோழி விட்டால் நல்லா இருக்காது இல்லை, அதனால தான் ஒரு 10 கோழியாச்சும் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோழி கிட்ட வாங்கி அதில் விட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தூங்குற அளவுக்கு தான் இடம் இருக்குது, ஆனால் இங்கே 3 பேர் இருக்கோம். அதனால 3 பேர் தூங்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல வசதி பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பெட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். பெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு 4 மெட்டல், 8 பிளாங்க் தேவைப்படுதான். 8-ஆ 14-ஆ சரியாக பார்க்க மாட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் மெட்டல் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வச்சுட்டா பெட்டு ரெடி, நம்ம வந்து ஜாலியாக இந்த பக்கம் படுத்துக்கிட்டு தூங்கலாங்க. உள்ளே ஓனரும் ஓனர் பொண்ணும் வந்து கேம்பில், அதாவது டென்ட்டுக்குள்ளே படுத்து தூங்கட்டும், நாம் வந்து கராஜுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக தூங்குவோம். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு வரேன். வச்சுட்டு வந்து நம்ம அங்கே தூங்க வேண்டியது தான். ஓகே, வச்சுட்டு வந்தாச்சு. யாராவது எங்க இதை ஃபஸ்ட்டு கொல்லணுங்க. ஐயோ, நான் தூங்கலான்னு ஆசாசியாக கட்டி வச்சேங்க, அது வந்து படுத்துக்கிச்சிங்க எனக்கு முன்னாடி, அதை எழுப்ப கூட முடியல. சி, சரி ஓகே, நாம் இங்கே தான் தூங்கி ஆகணும் போல். ரைட்டு, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மறுபடி மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு மறுபடியும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் ஒரு மானை பார்த்தேன். இந்த வாட்டி நான் கரெக்டாக அடிக்க போகிறேன்டா. பா பாரு ஆண்டி, டமல் என்னடா இது, சுட மாட்டேந்து. ஐயோ, சரி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போயிட்டு அங்கே போய் சுடுவோம். இப்போ பாருங்கள், இதை வந்து சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணணுங்க, அந்த கேமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து மவுஸில் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அதனால் கீபோர்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எய்மை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை சொல்ல, சரி ஓகே. இப்போ வந்து நான் வேகமாக போயிட்டு அந்த மானை ஸ்கின் பண்ணிவிட்டு அந்த கறி எடுத்து மேலே வச்சுக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் விற்க போகிறேன். ஓகே, இது அப்படியே எங்கள் அழகாக வச்சுட்டு இப்போ வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம். போகிற வழியில் வேறு ஏதாவது மான் கிடச்சா அதையும் சுட்டுட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவோம். இதில் மான் வந்து அடிக்கடி நம்ம ஹண்ட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மான் வந்து எவ்வளோ போதுன்னு தெரியல, மறந்துட்டனே. சரி இப்போ போகும்போது பார்த்துருவோம். ஓகே, ஒரு மான் பார்த்திங்கன்னா 45 ரூபா வருது, அதனால் 10 மான் நம்ம வேட்டணும்னா 450 ரூபா வருது இல்லை, அந்த மாதிரி கணக்கு தான். ஓகே, இப்போ நான் வந்து ஐட்டம்லாம் செல் பண்ணிட்டேன். இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா 175 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போகிற வழியில் ஒரு மான் இன்னொரு வாட்டி பார்த்தேன், அதையும் போட்டு தள்ளிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து விற்க போகிறேன். பார்த்தீங்களா, ஆனால் ரொம்ப கம்மி தாங்க, 45 ரொம்ப கம்மி தான் ஒரு மானுக்கு. ஏன்னா கோழியே ஒன்று வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா $50 நினைக்கிறேன் ஒரு சாதாரண கோழியை. ஆனால் மானை வேட்டையாடி எடுத்துகிட்டு போய் அந்த கறியை விற்கிறோம், அதுக்கு வந்து $45 தான் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். சரி ஓகே, நான் மறுபடியும் வந்து கோழி 2 வாங்கினேன். நான் ஏன் கோழி கலர் கலராக வாங்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 கருப்பு கோழி ஆல்ரெடி நான் வந்து, சரி 3 இல்லை, 2 கருப்பு கோழி ஆல்ரெடி இருக்குது, அதேமாதிரி 2 வெள்ளை கோழி ஆல்ரெடி இருக்குது, அதேமாதிரி இன்னொன்று அந்த
என்ன சொல்கிறது ஒரு கலராக இருக்குமே, ப்ரௌன் கலரில் இருக்கிற கோழி பார்த்திங்கன்னா மூணு இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கோழியும் ஒரு வெள்ளை கோழியும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது போட்ட முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய முட்டை போட்டுருந்துச்சு, ஏன்னா நிறைய கோழி இருக்குல்ல, அதனால் எல்லாத்தையும் வந்து வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றுத்தில் கூட அந்த கருப்பு கலரில் தெரியவே இல்லை. என் மனசே கஷ்டப்படுது, ஏண்டா ஒரு முட்டை கூட வந்து நல்ல முட்டை கிடையாது, எல்லாமே வந்து டம்மி முட்டை தானே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வித்து தான் வரணும் போல். சரி ஓகே, நான் என்ன நினச்சேன்னா பத்து கோழி இருக்குது, பத்து கோழி முட்டை போட்டுச்சேன்னா பத்து அப்படியே இருபது ஆக்கிடலாம், இருபது அப்படியே முப்பது ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அது மாதிரிலாம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் போல், ஏன்னா நல்ல முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ மறுபடியும் அந்த முட்டைலாம் பிறக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஆனால் ஒரு முட்டை வந்து கரு இருக்கிற முட்டைங்க, அது வந்து நான் அந்த சாப்பாட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து குஞ்சு பொறிக்கும். ஃப்யூச்சரில் பார்ப்போம் கோழி குஞ்சு வந்து எந்த கலரில் வருதுன்னு, வெள்ளை கலர் வருதா, ப்ரௌன் கலரில் வருதா, கருப்பு கலரில் வருதான்ட்டு. ஏன்னா எந்த கோழி போட்ட முட்டைனே அது எனக்கு தெரியாது. ரைட்டு, இப்போ ஒவ்வொரு முட்டையும் எடுத்து நான் மறுபடியும் வெளியே வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா முட்டையும் அப்படியே அழகாக இந்த இடத்துல வச்சுருங்க பார்க்கலாம். ஓகே இந்த முட்டை எடுத்துகிட்டு அப்படிங்க வச்சிடணும். ஓகே டே ஃபோர் இதோட முடிஞ்சிருச்சு. டே ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணையில் வந்து மரம் இருக்கிற வேலை இருக்குது, அதே மாதிரி கோழிக்கு சாப்பாடு வைக்கிறது, கோழிக்கு தண்ணி வைக்கிறது, கோழி சாணி அள்ளுறது, அதே மாதிரி கோழி முட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான், ஆனால் இதெல்லாம் இருக்குது, இதையும் பண்ணணும். இப்போதைக்கு நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஓனரும் வந்துட்டார். ஓகே ஓனர் வந்துட்டார், ஓனரோட பொண்ணு எங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் இப்போ போக போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வண்டியில் எல்லா பொருளையும் ஏற்றிட்டு நாங்கள் போயிட்டு விற்றுட்டு அதில் காசு வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே இப்போ வந்து காசு எவ்வளோ வரப்போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. எங்களுக்கு வந்து 206 ரூபா காசு வந்திருக்குங்க. ஓகே நைஸ். இப்போ எங்களோட பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 327 ரூபா. இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து ஜெனரல் ஸ்டோர் பக்கத்தில் தான் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து மேலே போனோம்னா அண்டர்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல வந்து அண்டர் காப்பிங் இருக்குது போல். அங்கே போயிட்டு நமக்கு ஏதாவது தேவைப்படுறது கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கன் எடுத்துகிட்டு போவோம் எதுக்கும், ஏன்னா ஓவரா பிரச்சனை போய் டப்புன்னு சுட்டுருவோம். ஓகே இதுதான் அண்டரோட கேபின்னு நினைக்கிறேன். யாரும் இருக்காங்களா? ஓகே இங்கே ஒருத்தன் இருக்காங்க, இவங்ககிட்ட நான் பேச முடியல. இவன் வந்து டாஸ்க்கெல்லாம் கொடுப்பானா, இந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சா நமக்கு காசு கொடுப்பானா? எதுக்கு டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவனை கன் பாயிண்ட் பண்ணி மேரட்னா காசு கொடுக்க போகிறான்? ஏய் காசு குறா, ஹெய் ஹெய் காசு குறா, ஹெய் காசு குறா, தலையை சதர வச்சிருவேன், கண்டுக்கவே மாட்டான். சரி விடுங்க, அவன் நம்மளோட பெரிய கண் வச்சுருக்கான், திருப்பி டப்புன்னு சொல்லிட்டு செத்துருவோம். எங்கே எங்கே பாருங்க கரடிங்க, ஓய் போடு வேறு லெவலு, கரடி நம்மளை கடிக்க வருமா என்ன? ஃபஸ்ட்டு வந்து கன் எடுக்கணும், கன் எடுத்து எய்ம் பண்ணணும், கரெக்டாக வருதா எய்ம் பண்ணு, டமல் டுபில், ஐயோ போடு, அவ்வளோதான் கரெக்டாக அடிச்சிட்டேன் எப்படி ஒரு வழியா. ஓகே ஹெட்செட் ஒன்று அடிச்சதுனால பண்ணிச்சு பண்ணின்றேன், கரடி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கரடி இருக்குங்க, நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு உஷாராக தான் இருக்கணும், ஏன்னா தூரத்தில் இருக்கிற கரடி பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கம் வந்துருச்சுன்னா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கேமில் வந்து பண்ணி சி பண்ணி பண்ணினே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கரடி வந்து சத்தமே இல்லாமல் வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா கொஞ்ச நேரத்து முன்னாடி அந்த கரடி வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு இல்லை, அந்த டைமில் வந்து சத்தமே இல்லாமல் தான் வந்துச்சு. அந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக உசுருக்கு வந்து ஆபத்து தான். சரி ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வச்சுருவோம், அழகாக எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நேராக மேலே போயிட்டு அதை சுட்டுற வேண்டியது தான். ஐயையோ இங்கே பாருங்க இவர் வீர சாகசம் காமிச்சிட்டு இருக்காரு. ஓ நான் சுட்டலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவரே சுட்டு முடிச்சிட்டாரு. இப்போ தான் புரியுது ஏன் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக சுடுதுன்ட்டு. அவங்களோட அப்பா வந்து பயங்கரமாக சுடுறாருங்க, அதனால தான். ரைட் நாம் மட்டும்தான் இந்த கேமில் மொக்கையாக சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எய்மெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு பெரிய ஷூட்டரை மாறணுங்க. ஓகே இந்தாடா மண்டியா நீ கேட்ட மீட்டு. ஐயோ இன்னும் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டான். ஓகே எட்டு மீட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சா தான் வந்து அந்த ஆப்ஷன் காட்டும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா குட் பை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே குட் பை சொல்லியாச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு மீட்டும் இங்கே கீழே வச்சுருவோம், எட்டு மீட்டும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே இந்த 0.8 அப்படியே தான் இருக்கே, வைல்டு மீட் வந்து நான் ஒன்று வச்சுட்டேன் அப்போ கூட ஒன்றும் ஆகலை. ஓகே எட்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதான் இல்லைன்னு. அக்செப்ட் பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் விற்றுட்டு இந்த நாயை போட்டு தள்ள வேண்டியது தான். ஓகே இது வந்து மூணாவது மீட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே 4 மீட் இது வரைக்கும் வச்சுருக்கோம், இன்னும் 4 இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஓகே இருட்டிகிட்டே போதே, ஐயோ டே 5 முடியும் போது நம்ம வீடியோவும் முடிச்சிருவோம், அதனால் கொஞ்சம் நம்ம வேலையை வேகமாக செய்யணும். கொஞ்சம் நவருங்க அங்கிள். ஓகே இங்கே பாருங்கள் ஜென்ரேட்டர்லாம் வச்சுருக்கான், ஜெதிக்கன்னு இருக்குது, இதெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம பண்ணைக்கு வந்து கரண்ட் கொண்டு வரலாம், அதே மாதிரி ஃபியூவல் கொண்டு வரலாம். ஓகே இங்கே வேறு ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக தான் இங்கே இருக்குது இந்த இடத்துல. சும்மா சி ஒன்று கூட நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே இங்கே வந்து 8 பீஸும் வச்சுட்டாங்களா என்ன? ஓகே போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார் ஓனரே. ஓகே இப்போ நம்ம போயிட்டு அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். ஓகே எல்லா கரையும் வச்சுட்டாரு, இப்போ நம்ம போய் பேசுவோம். இருங்க ப்ரஸ் E2 ஸ்டாக். அவனுக்கான கறி எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா $200 கொடுத்துருக்காங்க, சூப்பருங்க, நல்ல காசு தான் கொடுக்குறான். இதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நிறைய டாஸ்க் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மரம் வெட்டணும், மரம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு வண்டி அந்த இடத்துல விட்டுட்டு தூங்க போகிறோம். இந்த டே 5 வந்து இதோட முடிச்சிக்கலாம். டே 6 இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க. ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா.
பாய் பாய்.